ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பார்க்குற காணொளி எதை குறித்ததுன்னா, ஓட்டர் ஐடி கார்டு கூட ஆதார் எண்ணை எப்படி ஆன்லைனில் இணைக்கலாம், அதை குறித்து தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. டூப்ளிகேட், அதாவது போலி ஓட்டர் அடையாள அட்டையை தவிர்ப்பதற்காக, ஒரு ஆளுக்கு 2-3 அடையாள அட்டைகள் வெவ்வேறு இடங்களில் இருப்பதை தவிர்ப்பதற்காக ஆதார் கார்டுடன் வாக்காளர் அடையாள அட்டையை கண்டிப்பாக நம்ம இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபார்ம் 6A நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று அதுலேயும் கலெக்ட் பண்ணுவாங்க. இல்லை ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். எப்படி ஆன்லைனில் பண்ணலாம் அதான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஓட்டர் ஐடி சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கான லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ரைட் சைடில் லாகின் கிளிக் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இதில் கீழே நியூ யூசர் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அப்படி உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர், திரும்ப ஓடிபி வரும், அதை ஃபில் பண்ணால் சப்மிட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணதுனால என்னுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள லாகின் பண்ணிக்கிடுதேன். லாகின் பண்ணோடனே ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடலாம். இதில் லெஃப்ட் சைடில் இன்ஃபார்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர் எக்ஸிட்டிங் எலெக்டர், ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு ஆதார் அட்டையை லிங்க் பண்ணுறதுக்கான அந்த இடம் அதில் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம்ஸ், என்னென்ன ஃபார்ம்ஸ் லிங்க் பண்ணலாங்கிறது வரும். இதில் நம்ம பண்ண இருக்கிறது 6B ஆதார் நம்பரை இது கூட லிங்க் பண்ணுறோம், ஆத்தென்டிகேஷன் பண்ணுறோம். ஓகே, அதை கிளிக் பண்ணிட்டேன். அது கிளிக் பண்ண உடனே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபார்ம் 6B அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுது. இந்த ஃபார்மில் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணிடலாம் மற்றும் இமெயில் அட்ரஸையும் லிங்க் பண்ணிடலாம். ஏற்கனவே உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் ஆதார் நம்பர் அந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆதார் நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிடுங்க. எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த பிளேஸ் நம்பரை கொடுத்துட்டு பிளேஸ் நேமை டைப் பண்ணிவிட்டு கேப்சா கோடை டைப் பண்ணி ப்ரிவ்யூ கிளிக் பண்ணுங்கள். ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் டைப் பண்ண உங்கள் எபிக் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஆதார் நம்பர், இந்த டீட்டெயில் எல்லாமே அதில் வரும். ஷோவாகும் உங்களுக்கு ஸ்க்ரீனில். ஆன் ஸ்க்ரீனில் வர்றதை நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நம்முடைய இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத செக் பண்ணிக்கிடலாம். இந்த ஆப்ஷன் புதுசாக இன்றைக்கி தான் லான்ச் பண்ணிக்கிறதுனால இதை ட்ராக் பண்ணி பார்த்தேன். அது ஃபெச் பண்ணி எடுக்க மாட்டேங்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் நிறைய கரெக்ஷன், எனக்கு வாட்டர் மைக்ரேஷன் எல்லாம் பண்ணி அதை செக் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டேட்டஸ் காட்டும். இது போக அந்த ரைட் சைடில் டேஷ்போர்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஆன்லைனில் கரெக்ஷன் அப்ளை பண்ணிக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஏற்கனவே என்னுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணேன். அதெல்லாம் அக்செப்டட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பெண்டிங் இருக்குது. இப்போ இன்றைக்கி டேட்டில் ஃபார்ம் 6B பண்ணியிருக்கிறோம். இது இன்னும் சர்வர் கூட ஃபெச் ஆகலை. நியூ ஆப்ஷனாக இப்போ தான் லான்ச் பண்ணிக்கிறதுனால டேட்டா பேஸ் ஃபெச் ஆகலை. ஒன்ஸ் இது மெர்ஜ் ஆனவொன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வரணும். மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.